ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரீசண்டாக ஷபானாவங்க வெளியிட்ட ஒரு சோகமான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆரியன் ஷபானா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமணமானது அரேஞ்ச் மேரேஜும் கூட. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு மதம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பல எதிர்ப்புகளை தாண்டி அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தில் தினந்தோறும் வந்து அருண் ஷபானா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக வந்து தினந்தோறும் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரூமர்ஸ் தான். இந்த நிலையில் ஆரியன் அவர்கள் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிட்ட அப்டேட், அதாவது சோசியல் மீடியாவில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய விஷயங்களை ஷபானா பற்றியும் அவரை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதுலேயே தெரியுது ஆரியன் ஷபானா அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து அவங்க லாஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்த அந்த லவ்வோட இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பை வந்து சூப்பராக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இந்த நிலையில் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால மட்டும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்லேயே பார்த்திங்கன்னா ஷபானா அவங்க எப்போவுமே வந்து ஷூட்டிங் போயிடுவாங்களாம். ஸோ எப்போ வந்து ஷூட்டிங் விட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஆரியன் அவர்கள். இந்த நிலையில் ஷபானாவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆரியன் அவர்களை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சரை சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே சோகமாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு பிக்சருக்கு என்ன ரீசனா அப்படிங்கிறது தெரியல. ஸோ சோகமாக இதனால் வெளியிட்டாங்க அப்படின்றது தெரியல. ஸோ சோகமாக ஷபானாவங்க இது வரைக்கும் வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணதே இல்லை. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.